அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் தோசை கடலில் நல்லா காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுட்டு மாவு ஊற்றிடுங்க இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றி தோசை எடுத்துக்கலாம் சுற்றி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க இப்போ திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமும் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு தோசை சுட்டு வச்சுருக்கேங்க இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கறேன் இதை கூட கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணி பால் மட்டும் எடுத்துக்கலாம் தோசை தேங்காய் பால் ரெடிங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்